ஓம் சாந்தி. வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 6, 2023. பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை மிகுந்த பிரியமான நிலையாகும். பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதர் தனக்குத்தானே பிரியமானவராக இருக்கின்றார். மேலும் பிறரும் அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறார்கள். உண்மையில் வாழ்க்கையில் எந்த பந்தனங்களும் இருக்கக்கூடாது. மனிதர்கள் எந்த நல்ல கர்மங்களை செய்ய விரும்புகிறார்களோ அதனை அவர்களால் செய்ய முடிய வேண்டும். இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். தற்காலத்தில் இளைஞர்கள் மிகுந்த விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனை சுதந்திரம் என்று கூற முடியாது, தன்னிச்சையாக செயல்படுவது என்றே கூற முடியும். அவர்கள் தவறான பாதையில் சென்று விடுகிறார்கள். வாழ்க்கை சீர்கேடடைந்து விடுகிறது. பின்னர் வாழ்க்கை முழுவதும் பச்சாதாபப்படுகிறார்கள். அவர்களது எதிர்காலமே மோசமாகிவிடுகிறது. எனவே நாம் அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவோம். பந்தனங்களிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கையாகும். மேலும் அனுதினமும் நமக்கு ஈஸ்வரிய மகா வாக்கியங்கள் கேட்க கிடைக்கின்றன. பாபா தனது மகா வாக்கியங்களில் மிகுந்த நல்ல விஷயங்களை கூறுகின்றார். உடல் உணர்விலிருந்து விடுபடுவது, பற்றுதலிலிருந்து விடுபடுவது, அகங்காரத்திலிருந்து விடுபடுவது என்று அனுதினமும் நமக்கு படிப்பினைகள் கிடைக்கப்பெறுகின்றன. நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையில் அனுதினமும் நமக்கு பரமாத்ம பாலனை கிடைக்கிறது. அவரது அன்பு கிடைக்கப்பெறுகிறது. அவரது சக்திகள், அவரது வரங்கள், அவரது ஆசிகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உலகில் வேறு யாருக்கு இருக்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு பரமாத்ம ஆசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. எனவே அகங்காரத்திற்கு இடமே கிடையாது. நான் என்பது எங்கே இருக்கிறது? நாம் பகவானோடு இணைந்து விட்டோம். செய்பவரும் செய்விப்பவரும் அவரேதான். நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அவரது கொடையாகும், பிரபுவின் கொடையாகும். அவர் கொடுத்தவற்றின் ஆனந்தத்தினை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அவரது கொடையை அவரது காரியத்திலேயே ஈடுபடுத்தும் போது அது மேலும் அதிகரித்து விடுகிறது. உதாரணத்திற்கு, அவரிடமிருந்து கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய வரங்களினால் பிறருக்கு நாம் சுகம் வழங்கும் போது அவை மேலும் அதிகரிக்கின்றன. அவரிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சக்திகளை பலமற்ற ஆத்மாக்களுக்கு கொடுத்து அவர்களை பலம் நிறைந்தவர்களாக ஆக்குவோம். நமக்கு ஈஸ்வரிய ஞானம் கிடைத்திருக்கின்றது. உலகில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த ஞானத்தினை நாம் வழங்கி அவர்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். சரியான பாதையை காட்டுவோம். இதுவரையிலும் அவர்கள் குழம்பியிருந்த விஷயங்களை ஞானத்தினால் தெளிவுபடுத்துவோம். அப்போது மிகுந்த நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எனவே ஈஸ்வரிய கொடை நம்மிடம் இருக்கிறது. நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ பிரபு நமக்கு கொடுத்த பலன்களே அவையாகும். நம்மீது அவர் கருணை கொண்டு பலவற்றையும் வழங்கியிருக்கின்றார். எனவே நாம் அகங்காரத்தின் பந்தனத்திலிருந்தும் விடுபடுவோம். யோகிகளின் பாதையில் இந்த அகங்காரம் கூட சூக்ஷ்மமான ஒரு பந்தனமாகும். எனவே நினைவில் கொள்வோம், கோபமும் அகங்காரமும் யோகிகளின் மிகப்பெரிய எதிரிகளாகும். இவற்றிலிருந்து யார் தன்னை விடுவித்துக் கொள்வாரோ அவரது வாழ்க்கை குளிர்ச்சி நிறைந்ததாக மாசற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே லட்சியம் வைப்போம். நான் மற்றும் எனது, உனது எனது என்பது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் விடுபடுவோம். பலருக்கும் எனது சேவைகள், எனது சேவை நிலையம், நானே இங்கு இன்சார்ஜ் ஆவேன், பிறர் சிறிது கூட இதில் தலையிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய பந்தனமாகிவிடுகிறது. இதனால் முன்னேற்றம் நின்று போய்விடுகிறது. நாம் எங்கு இருந்தோமோ அங்கேயே நின்று போய்விடுகிறோம். மாறாக நமது உள்ளுணர்வினை எல்லைக்கப்பாற்பட்டதாக ஆக்கிவிடுவோமானால் நமது முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆனால் இந்த நான் என்ற உணர்வு பெரிய பந்தனமாக வந்துவிடுகிறது. ஒன்று, இது நமது அதிர்வலைகளை பிறர் வரையிலும் செல்ல விடுவதில்லை. இரண்டாவது,
பரமாத்மா நம்மை பயன்படுத்த விரும்பினார் என்றால், அதாவது தனது காரியத்தை செய்வதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், இந்த நான் என்ற உணர்வானது நம் தலைமீது ஒரு சுவராக நிற்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் மூலம் இறை தந்தை தனது காரியங்களை செய்ய முடிவதில்லை. எனவே இந்த நான் என்ற உணர்வினால் எத்தனை பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. மேலும் எனது என்ற உணர்வை பற்றியும் நாம் அறிவோம். எதனை எனது என்று கருதுகிறோமோ அதன் மீது ஆசைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. எப்போதும் மனமும் புத்தியும் அங்கேயே செல்கிறது. மிகப்பெரிய பந்தனமாகிவிடுகிறது. நமது யோகம் துண்டிக்கப்படுகிறது. மனநிலை சீர்கேடடைகிறது. எனவே வாருங்கள், நாம் இந்த நான் எனது என்ற உணர்வு, அகங்காரத்தின் உணர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உயர்ந்த யோகிகளாக ஆவோம். மேலும் வாழ்க்கையினை மாசற்றதாக கருவி என்ற உணர்வோடு பாபாவின் நினைவில் வளரக்கூடியதாக ஆக்கிவிடுவோம். ஓம் சாந்தி.